ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோகுல மக்கள் கட்சி மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் இன்று ஒரு கலந்துரையாடலோடு நம்முடைய கட்சியின் தீர்க்கமான அடிப்படை கொள்கையோடு ஒன்றியிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்கள், அறப்போராட்டங்கள், சாலை மறியல்கள் எல்லாம் செய்து அரசுக்கு நினைவூட்டியும் கூட ஒருவரை ஒருவரை மாற்றி மாற்றி தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சமூக நீதியை பாதுகாத்து தராமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவது ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய வலிகளை மேலும் உயர்த்துவதாக தான் இருக்கிறதே ஒழிய தொடர்ந்து சமூக நீதியில் உரிய பங்களிப்பு பெற முடியாமல் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதவ பெருமுடி மக்கள் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை முதல்வருக்கும், ஆட்சியாளர்கள் அரசுக்கும் கொடுத்தும் பல போராட்டங்கள் நடத்தியும் கண்டுகொள்ளாமல் நகர்த்தி செல்வது என்பது மிகப்பெரிய வேதனையை தருகிறது. இந்த சமூகத்தில் 1989 முதல் இன்று வரை தொடர்ந்து 35 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாதவர்கள் கல்வி பொருளாதாரத்திலே பின்தங்கியது மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புக்கும் வர முடியாமல் தொடர்ந்து ஏற்கனவே அந்த வேலைகளில் வந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பொறியாளர், மருத்துவர்கள் போன்ற ஆசிரியர் பெருமக்கள் போன்ற உயர் பதவிகளில், வருவாய்த்துறையில் இருக்கின்ற உயர் பதவிகளில் ப்ரமோஷன் என்கின்ற வாய்ப்பை பெற முடியாமல் பின்னுக்கு தள்ளப்பட்டு தொடர்ந்து இந்த 35 ஆண்டுகளில் 2 தலைமுறை கல்வியை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து ஆட்சியாளர்கள் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்து வந்தும் ஏனோ தெரியவில்லை, இவர்கள் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இதை ஏறெடுத்து பார்க்காமல் பொதுவாகவே தள்ளி வைக்கின்ற ஒரு நிலையை தான் இன்றைய அரசும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து மனவேதனையோடு இந்த செய்தியை இங்கே பதிவு செய்கிறோம். எங்களுக்கும் வேற வழி தெரியவில்லை. சாது மிரண்டால் காடு கொல்லாது என்கின்ற நிலையிலே தமிழகத்தில் வாழ்கின்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்களை ஒன்றிணைத்து, பாதிக்கப்பட்ட சமூகங்களை ஒன்றிணைத்து கோகுல மக்கள் கட்சி தலைமை தாங்கி கோகுல மக்கள் கட்சியின் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டங்களை அறிவிப்பது என்று முடிவெடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் மிக விரைவில் தேதி அறிவிக்கப்பட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி மத்திய மாநில அரசுகளை நாங்கள் நிர்பந்தம் கொடுக்கின்ற வகையிலே நாங்கள் போராட்ட களங்களை அமைக்க இருக்கிறோம் என்பதை உங்கள் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், நீங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நீதிமன்றம் தலையிடுதுன்னா முறையா போனா ஏன் தலையிடுறாங்க? நீதிமன்றம் என்ன கேட்கிறாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 18% இருக்கின்ற எஸ்சி பிரிவில் உள்ஒதுக்கீடாக 3% கொடுத்தார். நீதிமன்றம் தலையிட்டு தடுத்துருதா? அதுக்கு என்ன செய்யணும்? அந்த வேலைகள் என்ன? எது உண்மையானது? எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க? அந்த சமுதாயத்தில் எவ்வளோ பேர் பின்தங்கி இருக்கிறாங்க? அவருடைய பொருளாதார நிலைகள் என்ன? இந்த புள்ளி விவரம் கொடுக்காம நீங்கள் எடுத்து நேராக எடுத்துமே பண்ணீங்கன்னா எப்படி சார் ஏற்றுப்பாங்க? அவங்க என்ன கேட்குறாங்க? நீங்கள் தரவுகளை எடுத்து கொடுங்க, தரவுகளை கொடுங்க, யார் யாருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. இதை தானே சார் நீதிமன்றம் கேட்குது. ஏன் நீதிமன்றம் தலையிடுது? நீதிமன்றத்தை ஏன் தப்பாக சொல்கிறாங்களா? அவர்கள் நீங்கள் செய்கின்ற பணியை முழுமை செய்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதில் என்ன தவறு இருக்கு? அவசர கதிக்கு ஏதோ ஓட்டு வாங்குறதுக்காக, தேர்தல் காலத்துக்காக, தேர்தலில் வாக்கு வங்கிக்காக நீங்கள் பண்ணால் அந்த வேலைகள் அப்படி தான் இருக்கும். அது யார் பொறுப்பு? ஆட்சியாளர் தான் பொறுப்பு. இதில் என்ன சார் குறை இருக்கு? இப்போ தமிழ்நாட்டில் எப்படி சார் 3% மக்கள் வந்து 3% அந்த அவங்களும் தனியா அந்த 3% எடுத்துக்கலாம், இந்த 15% வந்துக்கலாம். அப்ப எப்படி சார் அது செல்லுபடியாச்சு? சார், அதுதான் இது வந்து என்னன்னா, எங்களுக்கு வலி, பசி,
எங்களை பாராமுகமா போறீங்கன்ற வேதனையில இருக்கோம். எங்களுடைய நிலை என்னன்னு தெளிவா எடுத்து சொல்லுங்க சார். ஐயா மாநில அரசு செய்யலாமே, இதை சென்சஸா கூட இருக்கட்டுமே. நீங்க எடுத்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு பேர் படிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு பேர் வேலையில இருக்கிறீங்க சார். நான் கேட்கிறேன் சார், இந்த 35 வருஷத்துல ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சவங்க எத்தனை பேர் சார் தமிழ்நாட்டில், யாதவ மக்கள்ல? நான் சாதியா பேசல சார், சாதி வெறி கிடையாது சார், பாதிக்கப்பட்டவனுக்காக பேசுறேன் சார். இது எந்த வகையில் சார் நியாயமானது? அப்போ ஒரு 108 சாதிகளை மாத்திரம் பின்னல இருக்கா, வழியில இருக்கிறான்னு சொல்லி அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற அரசாங்கம், அவனோட சக தோழனா இருக்கிற அதே தெருவில் வாழற இந்த சமுதாயத்தை சேர்ந்த, காலில் செருப்பு இல்லாத, தலையில எண்ணெய் இல்லாத, அன்றாடம் காசியா வாழ்ந்துட்டு இருக்கானா, அவனோட நிலை என்ன சார்? ஏன் சார் இதை மட்டும் பார்க்கல? அப்போ கேட்பாரு, யாரு கேட்கிறாங்களோ, யார் அராஜகம் பண்ணி போராட்டங்கள் நடத்துறாங்களோ, சாலைக்கு வர்றாங்களோ, சட்டத்தை மீறுறாங்களோ, அவர்களுக்கு செய்யணும்னு நினைக்கிது அரசு. அப்போ இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? இதுதான் எங்கள் கேள்வி. நாங்கள் சட்டத்தை கற்றுக் கொடுத்தவங்க, சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க, எங்களுக்கு இந்த மண்ணின் பெருமையும் அருமையும் தெரியும், பொது சொத்தை ஒழிக்கக்கூடாது நம்ம சொத்துன்னு நினைக்கிறோம், எங்களுக்கு அந்த மாதிரி தப்பாக போகணுன்ற நோக்கம் இல்லை. அதனால் நாங்கள் அமைதி வழியில் கேட்குறோம். ஏன் நீங்கள் அரசாங்கம் இதை கண்டுக்காமல் இருக்கிறீங்க? இது எந்த வகையில் நியாயமானது? இது முதலமைச்சருக்கு நன்றாக தெரியுமே, ஏன் இதை செய்து கொடுக்க கூடாது? இல்லை இதுக்கு உள்ஒதுக்கீடாவது அது வரைக்கும் கொடுங்க, இந்த சமுதாயத்துக்கு ஒரு உள்ஒதுக்கீடு கொடுங்க. 26% தான் இன்னைக்கு இருக்குது, 69%ல இன்னைக்கு 18+1 SC ST பிரிவுக்கு போயிருக்கு, மீதம் இருக்கிற 50%, இந்த 50%ல 1989ல நீங்க ஒரு குறிப்பிட்ட 108 சாதிகளை இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருந்து பிரிச்சு அதை 20% கொடுத்துட்டீங்க. அதில் நாங்கள் பாதிக்கப்பட்டதே போராடிட்டு இருக்கிறோம். எங்களை வழக்கு மன்றத்துக்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்கன்னா, கோர்ட்டுக்கு போனா மட்டும் என்ன சார் கிடைக்கும்? அரசாங்கம் தான் சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றாம நீங்க தள்ளி விடணும்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்? இருக்கிற 30%லயும் மாண்புமிகு கலைஞரவர்கள் 3% 2 பிரிவுக்கு கொடுத்தாரு, அதுல ஒருத்தர் வேணான்னு திருப்பி கொடுத்துட்டாங்க, 1 பிரிவுக்கு 3 எடுத்துக்கிட்டாங்க, மீதி 26 இருக்கு. இந்த 26ல எத்தனை சாதி இருக்கு, எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க, இவர்களுக்கு முழுமை போய் சேருதா, இவர்கள் அதில் அனுபவிக்கிறார்களா, அவர்களுக்கு கல்வி கிடைக்குதா, யார் சார் பார்க்கணும்? அரசாங்கம் தான் பார்க்கணும் சார். மாநில அரசு தான் செய்யலாம்னு சொல்றோம், வலியுறுத்தி பண்ணிட்டார, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு முதலமைச்சர். அது மத்திய அரசு இதை செய்யணும். நாங்கள் நாடு தழுவிய போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம், புரியுதுங்களா? நாங்கள் ஏதோ சென்னையில் மாத்திரம், தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் இதுக்கான நிலைகளை எடுத்துகிட்டு வர்றோம். நாங்கள் நாடு தழுவிய இந்திய அளவில் இந்த போராட்ட காலத்துக்கு வர தயாராகிட்டோம். இதுக்கு மேலே அமைதி காத்து போக முடியாது. 35 ஆண்டு காலம் 2 தலைமுறை போச்சு, இன்னும் எப்படி அமைதி காத்து போகிறது? இந்த நிலை வரக்கூடாதுன்றது தான் உங்கள் வாயிலாக தெரியப்படுத்தி அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சார். அமைப்பு சார், அமைப்பு வந்து இல்லை இல்லை சார், யாதவர்கள் அத்தனை பேரும் எங்களோட தான். அமைப்பு இருந்தா என்ன, பல ஒரு வட்டாரத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கு. எல்லா சங்கங்களும் எங்க கட்சி கூட வந்து இணைஞ்சு செய்யறாங்க. யாரும் மறுத்து ஒருத்தராது, யாராவது இந்த சங்கம் நாங்கள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. சொல்றதுக்கான வாய்ப்புகள் எங்கேயா இருந்தா நீங்களும் சொல்லுங்க. ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரச்சனை, எல்லாரையும் அரவணைக்கும், யாரும் எங்களை விட்டு பிரிஞ்செல்லாம் போகல, எங்களோட எல்லாரும் இருக்காங்க. அழைப்பு கொடுக்குறோம், எங்களுக்கு எந்த கட்சி மீதும் விருப்பு வெறுப்பு கிடையாது சார். தேதியை விரைவில் அறிவிக்கிறோம், நிர்வாக குழுவில் முடிவு எடுத்திருக்கிறோம், அந்த தேதி அதுக்கான பணிகள் இதெல்லாம் முழுமையாயிட்டு இருக்கு. முதல்ல தமிழ்நாட்டில், சென்னையில், சென்னை மட்டும் இல்லை எல்லா மாவட்டங்களும் நடத்துகிறோம், எல்லா மாவட்டங்களையும் நடத்துகிறோம். முதல்ல தமிழ்நாடு, அடுத்தடுத்து ஒரு சில நீங்கள் வந்து தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா, இது முழுக்க மொத்தமாக பேசி முடிச்சிட்டோம். இப்போ இங்கே எல்லாம் போராட்ட காலங்களுக்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும், அதுக்கான பணிகளை செய்துட்டோம்.